புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். இன்றைக்கு வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு ஃபீல்டிலிருந்து ஒரு நபர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம். எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் இதாகணும் அதாகணும் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதை தாண்டி வந்து ஹாபீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இல்லைனா இதை பார்த்தா தான் எனக்கு வந்து ரிலாக்ஸேஷனே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான். அதிலும் குறிப்பாக அதே ஆம்பிஷியஸாக எடுத்து செயல்படக்கூடியவங்களுக்கு அது விளையாட்டு மட்டும் கிடையாது, வாழ்க்கையாகவும் இருக்கும். ஸோ இந்த விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற அந்த துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதுமையான மனிதரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். ஏன்னா விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன கேமை பற்றி பேச போகிறீங்க, எந்த ஸ்போர்ட்ஸ் மேன் இங்கே வந்திருக்காரு, எந்த மாதிரி விஷயத்தை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து ஒரு பேஸ் அப்படின்றது நிச்சயமாக இவர் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்ளோரிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மேடையாக இருக்கட்டும், நடிக்கக்கூடிய நாடக மேடையாக இருக்கட்டும், விளையாடக்கூடிய மைதானமாக இருக்கட்டும், அது உள்ளே நுழையும் பொழுது தொட்டு கும்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அந்த இடம் தான் நமக்கு வந்து சிறப்பான ஒரு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்க போகுது அப்படின்றத உணர்ந்தவர்கள் மட்டுமே அதை செய்வாங்க. அந்த ஃப்ளோரிங்கை சிறப்பாக உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர் இவர். உண்மையிலே இவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான். எப்படி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேன் இந்த ஃப்ளோரிங் துறைக்குள்ளே வந்தார், இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு விளையாட்டுக்கு ஃப்ளோரிங் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங் இந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் திரு மனேந்திரா அவர்களை நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ இந்தியா அப்படின்ற அந்த நேம் முதல்ல வச்சு உங்களுடைய ஃப்ளோரிங் கம்பெனி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதற்கு வந்து ஆட்ஸ் ஆஃப் நான் சொல்லிடுறேன். பட் பேசிக்காக நீங்கள் வந்து ஆந்திராவிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ ஆந்திராவிலிருந்து புறப்பட்டு சென்னையில் வந்து உங்களுடைய பயணம் சிறப்பாக போயிட்டுருக்கு. உங்களுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் சார். நாங்கள் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு வில்லேஜ் நேட்டிவிட்டி பையன் தான். ஓகே. கிராமத்தில் வளர்ந்து பிறந்தது எல்லாமே அங்கே தான். எனக்கு அங்கே விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கல. சின்ன வயசில் வந்து விளையாடும் போது வந்து அப்பா அம்மாவுக்கும் அந்தளவுக்கு தெரியாது, பட் விளையாட்டு மேலே ரொம்ப ஆர்வம். ஓகே. ஸோ அப்போது சின்ன வயசில் வந்து அப்பா கிட்டே கேட்கும்போது, இல்லைடா நீ படித்தா தான் பெரிய ஆள் ஆக முடியும், விளையாடினா ஒன்றும் உனக்கு கிடைக்காது அப்படின்ற சொல்கிற ஆள். அவர் வந்து ஒரு விவசாயி. ஓகே. ஸோ அதனால் வந்து எப்போ பேட் எடுத்து வெளியில் போனாலும் அவர் துரத்துவார், நீ படித்தா தான் உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருந்தும் அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நாங்கள் விளையாண்டு ஸ்கூல்ஸ் கேம்ஸில் நடக்கும்போது ஒரு மினிமம் ஒரு ஃபைனல்ஸ்க்கு வருவோம். செமி ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்க்கு வரும்போது சார் நீங்கள் பேட்டுன்னு சொன்னீங்க, எந்த பேட்டுன்றத சொல்லலை. நிறைய பேர் எந்த பேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. எந்த பேட் எடுத்தீங்க நீங்கள்? பேட்மிண்டன் தான். பேட்மிண்டன். ஓகே. பேட்மிண்டன் தான் ரொம்ப குறைவு. அந்த விளையாட்டு வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் விளையாடுறதுன்ற ரொம்ப குறைவு. நிறைய பேர் வந்து கிரிக்கெட்டில் தான் நிறைய பேர் விளையாடிட்டு இருப்பாங்க, பட் எனக்கு வந்து அந்த கேமில் தான் ரொம்ப ஆர்வம். ஆமாம். ஸ்கூலில் வந்து டோர்னமெண்ட்டு நடக்கும்போது வந்து மினிமம் நாங்கள் விளையாடும் போது செமி ஃபைனல் ஃபைனல் வர அளவுக்கு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அப்பா விவசாயி அப்படின்னு சொன்னீங்க. அப்போ விவசாயம் சார்ந்த மண் அப்படின்னும் பொழுது அங்கெல்லாம் நிறைய விளையாட்டுகள்னா ஓட்டப்பந்தயம் இருக்கும், கபடி இருக்கும், பால் வச்சு ஃபுட்பால் விளையாடுவாங்க, இந்த மாதிரி விளையாட்டுகள் தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற விளையாட்டு வந்து ஆப்போட இதெல்லாம் குரூப்பாக சேர்ந்து விளையாட முடியாது, ரெண்டு பேர் தான் விளையாடணும் அப்படின்ட்டு விளையாடுறதுக்கு ஆள் கூட கிடைக்க மாட்டாங்க. ஸோ சின்ன வயசில் நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாடுறது இதுதானா இல்லை வேறு கேம்ஸ் விளையாடு? இல்லை, கிரிக்கெட் விளையாடிருக்கேன் நான். கிரிக்கெட் வந்து ரொம்ப நல்லாவே விளையாடுவேன். அதுக்கப்புறம் வந்து பேட்மிண்டன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்ன்றதுனால என்னோட கசின் பிரதரோட ஸ்டார்ட் பண்ணது இந்த விளையாட்டு. ஸோ நாங்கள் அவுட்டோரில் தான் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு. அவுட்டோரில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூல் கேம்ஸ் விளையாடினதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அப்பாவில் முடியாது, அப்பாவுக்கும் தெரியாது, எங்களுக்கும் அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது அதை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அங்கே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கிராஜுவேஷனுக்காக சென்னைக்கு வந்தது. ஆமாம், கிராஜுவேஷனுக்காக சென்னைக்கு வந்தது. அப்புறம் இங்கே படிக்கும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுறது படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தது. அப்பாவுக்கு வந்து ஐடியில் வேலை செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசை, அதனால் வந்து நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு சொல்லி படிக்க வச்சாரு. ஸோ நான் கிராஜுவேஷன் முடிக்கும் போது எனக்கு ஐடியில் வேலை கிடைக்கல. ஆக்சுவலாக கிடைக்கல. ஸோ ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் வந்து மார்க்கெட்டிங் ஜாப் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சது. ஆமாம். அந்த மார்க்கெட்டிங் ஜாப் நான் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, கம்மியான சம்பளம், நிறைய சுத்துற வேலை, நிறைய பேசணும். ஆமாம், அந்த மாதிரி நான் நிறையாவே பேச மாட்டேன் நார்மலாக. அப்போ எப்படி சார் மார்க்கெட்டிங்ல நீங்க? ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைச்சது. அப்போ வேற வழி இல்லாமல் ஜாபுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன். என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க இருந்தீங்க சார்? நான் ஒரு தீம் பார்க், கிஷ்கிந்தா தீம் பார்க், அதுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா தான், அதோட என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் அதுதான். ஸோ அதுதான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இல்லை இந்த ஜாபு நல்ல ஜாபாக நம்ம பார்க்கணும், நல்ல சேலரியாக வாங்கணும், இது பத்த மாட்டுதுன்னு பார்க்கும்போது தான் எனக்கு இந்த ஜாப் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது
எனக்கு அங்கே போகிற வரைக்கும் தெரியாது இது வந்து ஒரு பேட்மிண்டன் ரிலேட்டட் கம்பெனின்னு சொல்லிட்டு. ஓகே, உனக்கு ஒரு ஜாப் இருக்குப்பா, நீ வந்து இன்டர்வியூ அட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ என்னதான் என்ன சம்பளமாக இருந்தாலும் ஜாயின் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா அங்கே அந்த ஆஃபீஸ் போன உடனே ஃபுல்லாக பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் முடிஞ்சிச்சு, இதுதான் நம்ம இடம், இங்கே தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம், சூப்பர். ஸோ அந்த பேக் ஷூஸ்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தார். இன்டர்வியூ எடுத்துகிட்டு என்னை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணார். ஒரு 2 இயர்ஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒர்க் பண்ணணும் என்னன்றது எனக்கு சரியான நாலேஜ் இல்லை. எப்படி பண்ணணும் இது வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம விளையாட்டு விளையாடிருக்கோம், பட் வந்து இது கேமை வந்து ப்ரொமோட் பண்ணணும், இது நிறைய இது வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரணுன்றது வந்து எல்லாமே புது அனுபவம் தான். ஸோ அப்படி அப்போ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜாப் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அனுபவம் எனக்கு கிடைச்சது. ஒரு 2 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும். தமிழ்நாடு மேனேஜர் ஃபஸ்ட் டைம் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஹெட் ஆஃபீஸ் வந்து சிங்கப்பூர் தான் அப்போ. ஸோ சிங்கப்பூர்லேருந்து என்னோடய பர்ஃபார்மென்ஸ் பார்த்துட்டு டைரெக்டாக அவங்க கோஆர்டினேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஒர்க்கில் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு 1 அண்ட் ஹாஃப் இயர் அது பக்கம் ஒர்க் பண்ணது. ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாடு மேனேஜர்லேருந்து சவுத் இந்தியா மேனேஜர் ஆக்குனாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் பிளேயர்ஸை மீட் பண்ணுறது, லோக்கல் கோச்சஸ் மீட் பண்ணுறது, அகாடமி மீட் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறது, ப்ரொமோஷன்ஸு, ஸ்பான்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுத்துருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் ஏதோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தொட்டுட்ருக்கேன்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு. நீங்கள் ஐடியில் வரணும், ஐடியில் ஒரு பெரிய பர்சனாக வரணும்னு நினச்ச உங்களுடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் எப்படி இருந்தது, நீங்க எப்படி அந்த அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணீங்க? அப்பாக்கு வந்து நான் அதுல வொர்க் பண்ணும்போது இல்லை நீ ஐடிக்கு போனால் நிறையா சம்பளம் வாங்கலாமே அப்படின்ற ஒரு எப்பவுமே அது அவருக்கு இருந்துருச்சு. சரி ஓகே, உனக்கு வந்து இந்த வேலை தான் உனக்கு கிடச்சிருக்கு, நீ செய்கிற, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருக்கு என்னன்னாக்கா நீ ஐடியில் வேலை செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்குன்ற ஒரு எப்பவுமே அந்த மைண்ட் செட் அவருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய ட்ராவலில் வந்து தமிழ்நாடு மேனேஜருக்கு ஆனதுக்கப்புறம் நிறைய கோச்சஸ் பிளேயர்ஸை மீட் பண்ணதுக்கப்புறம் 2015 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்னன்னாக்கா இந்தோனேஷியா ஜகர்த்தாவில் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அந்த ஈவெண்ட்டை நடத்துகிற டீமில் நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அந்த டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் தான் சைனா நேவால் வந்து ரன்னரப்பாக ஃபஸ்ட்டு வந்த டைம். சைனா நேவால், ஓகே. ஆமாம், அந்த டோர்னமெண்ட்டு நம்ம கையால் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து தாமஸ் அண்ட் உபர் கப்னு சொல்லி நியூ டெல்லியில் நடந்தது, அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட், அந்த டீம்லேயும் நான் இருந்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு 10 நேஷனல் லெவல் லீக்ஸ்க்கு வந்து நான் வந்து தனியாக ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸ், டிஸ்ட்ரிக் லெவல் டோர்னமெண்ட்ஸு, அந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக வந்த தமிழ்நாடு பேட்மிண்டன் சூப்பர் லீக்னு சொல்லிட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்துருச்சு, அந்த ஃபுல் ஈவெண்ட் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், பண்ணி கொடுத்துருக்கோம், கைட் பண்ணியிருக்கோம். எவ்வளவோ விளையாட்டுகள் இருக்குது, பட் மக்களுக்கு தெரிஞ்சது மிகப்பெரிய அளவில் அப்படின்னு பார்க்கும்போது கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் இந்த ரெண்டு விஷயம் தான் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து தான் வந்து மற்ற எல்லா விஷயங்களையுமே சொல்லுவாங்க. பட் உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்க்கும்போது இந்த பேட்மிண்டன் மேலே எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் மக்கள்கிட்ட? அதாவது வந்து இந்தியாவில் வந்து நிறைய விளையாடக்கூடிய கேம் வந்து கிரிக்கெட் தான், பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. பேட்மிண்டன் வந்து இந்த 10 இயர்ஸில் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதாவது வந்து கிரிக்கெட்க்கு அப்புறமா இப்போ பேட்மிண்டன் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா ஒரு பேட்மிண்டன் வந்து இன்டோர் கேம், வெளியில் வந்து நம்ம கிரவுண்டு பிடிக்க வேண்டியதில்லை, இன்டோரில் சேஃபாக விளையாடலாம், அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் ஒரு பேட்மிண்டன் கேம் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ண அளவுக்கு சமம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. ஹெல்த் வைஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி இந்த கார்டியோ இஷ்யூஸ் வராது, உடம்பு ஆக்டிவாக இருக்கும். இது இது இன்னொன்று என்னன்னாக்கா இது மைண்ட் ப்ளஸ் கேம். ஆமாம், மைண்ட் ப்ளஸ் கேம்ன்றதுனால உங்களுக்கு மைண்டும் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இந்த கேம் விளையாடுறதுல. இவ்வளவு நபர்களை வந்து நீங்கள் மீட் பண்ணுறீங்க, இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை நீங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதில் நம்ம ஏன் பங்கெடுக்கலை, நம்ம ஏன் இதை விளையாடலை, திருப்பி நம்ம ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஏதாவது முயற்சி? ஆமாம், கண்டிப்பாக ஃபீல் பண்ணது உண்டு. இப்போது நான் ஒர்க் பண்ணியிருக்கும்போது பிவி சிந்துவுக்கு, கிடம்பி ஸ்ரீகாந்த், ஜுவாலா குத்தா இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து சிங்கப்பூர்லேருந்து கிட்டிங்க வரும்போது என் கையால் இங்கேருந்து அனுப்புவேன் நான். ஸோ அப்போது அவங்களோட டிஷர்ட் அதெல்லாம் பார்க்கும்போது பின்னாடி அந்த இந்தியான்னு இருக்கும்.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக அந்த எப்பவுமே அந்த திங்கிங் இருக்குது. ஓகே, பட் என்னன்னாக்கா அதுக்கப்புறம் என்னால் அது அந்த பிளேயராக வர முடியல. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இப்போ பி வி சிந்துவோ, கிடம்பி ஸ்ரீகாந்த் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து அவங்க கேமுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் 8 to 9 hours ஓன்லி ஃபார் ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ்க்காக அவங்க ஃபிட்னஸாக இருக்கட்டும் ப்ராக்டிஸாக இருக்கட்டும். ஸோ இந்தளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த லெவலுக்கு வர முடியும். ஸோ அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட்ற அளவுக்கு எனக்கு இப்போது டைம் கிடைக்கல. ஆமாம், அதனால தான் சரி ஓகே நம்ம இருக்கிற இந்த ஃபீல்ட்லேயே என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ஃப்ளோரிங். ஆனால் நீங்கள் அந்த மார்க்கெட்டிங்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் உங்களை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த மார்க்கெட்டிங்கிறது மூலமாக தான் பிஸ்னஸ்னா என்ன, யார்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்கே போய் யாரை சந்திக்கணுன்ற விஷயங்கள் கற்றுக்கிட்டு வந்தீங்க. இதை தாண்டி அடுத்த லெவல் இதை மிதிச்சு போகிறாங்க பேட்மிண்டன் அப்படின்னா அது நம்ம ஃப்ளோரிங்காக இருக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா உங்களுக்கு வந்தது எப்படி, அந்த ஃபஸ்ட்டு தாட் வந்த அந்த இன்சிடென்ட் எங்களுக்கு சொல்லுங்களேன். எனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துருச்சுன்னா, நான் அந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஃப்ளோரிங்க்கு வந்து ஒரு டென்மார்க் பேஸ்டு கம்பெனிக்கு வந்து அவங்களுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தானுங்க. நான் அங்கே ஆர்கனைஸ் மெம்பர்ஸ்கிட்ட கேட்டேன், நம்ம ஏஷியன் கண்ட்ரியில் இருக்கும் இவ்வளோ ஃப்ளோரிங் கம்பெனிஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது, ஏன் டென்மார்க் பேஸ்டு கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், அவங்களோட பவுன்சிங் வந்து அதுலேருந்து வரணும், அப்போ தான் ஒரு பிளேயர் வந்து பெயின் இல்லாமல் விளையாட முடியும், அப்படி இருந்தால் தான் இன்ஜுரிஸ் ஆகாது பிளேயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் வந்து நான் கற்றுக்கின விஷயம் அங்கே தான் கற்றுக்கினது. அதுக்கப்புறம் நான் இங்கே அந்த டோர்னமெண்ட் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரும்போது நிறைய கம்பெனிஸ்கிட்ட நான் பேசினேன், அதாவது பேட்மிண்டன் ஃப்ளோரிங் பண்ணுற கம்பெனிஸ்கிட்ட. ஸோ அவங்க சொன்ன விஷயம் இங்கே எங்கேயுமே சிங்க் ஆகலை. இந்த அந்த அந்த ஒரு பேட்டர்ன் வந்து இங்க சரியாவே டெவலப் பண்ணல, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலா ஃப்ளோரிங்ன்றது விஷயமே எங்களுக்கு அதுல இவ்வளவு டெக்னிக்ஸ் இருக்குன்றதே தெரியல. இப்போ தரையில தான் நம்ம விளையாடுறோம், கிரவுண்ட்ல தான் விளையாடுறோம், அது அதுக்கும் இங்க விளையாடுறதுக்கும் ஃப்ளோரிங் டிஃபர் ஆகுமா, இல்ல டிஃபர் வந்து பார்த்து தான் பண்ணுவாங்களா இந்த மாதிரி பெரிய இடங்கள்ல விளையாடும் பொழுது? ஆமா கண்டிப்பா, அதுக்கு இதுக்குனே சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்ன்ல விளையாடினாதான் உங்களுக்கு வந்து அந்த பெயின் இல்லாம விளையாட முடியும், இன்ஜுரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன் இருக்குது. அது வந்து நம்ம இந்தியாவில் எஸ்பெஷலாக செக் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் நல்ல பேட்டர்ன் வேணும்னா இம்போர்ட் தான் பண்ணுறாங்க, தவிர இங்கே பண்ணுறவங்க மோஸ்ட்லி வந்து அந்த பழைய மெத்தடில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, கோச்சஸ்க்கும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த டென்மார்க்கில் பேஸ் பண்ணி அந்த வந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஏன் இந்தியாவில் பண்ணக்கூடாது, நம்ம இந்தியன் மெட்டீரியல் வச்சு எப்படி பண்ணணும்னு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணது. அப்போ தான் வந்து நான் இந்த பேட்டர்னை வந்து ஸ்டார்ட் பண்ணேன், இந்த மாதிரி பண்ணணும், அதே மாதிரி பேட்டர்ன் நம்ம இந்தியன் மெட்டீரியல் வச்சு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தது. 2017ல் என்னோடய கம்பெனி ஆரம்பித்தது. ஃபஸ்ட் இயரே வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 150 பேட்மிண்டன் கோர்ஸ் பக்கம் பண்ணோம். இப்போ 2020 ஆல்மோஸ்ட் 350 பேட்மிண்டன் கோர்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்கோம், போயிட்டுருக்கு எல்லாம். இப்போ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணீங்க, கோஆர்டினேட் பண்ணீங்க, அப்படிலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பேக் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். பட் தனியாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, இதுக்குன்னே ஃப்ளோரிங் அப்படின்றதுக்கு யாருமே பண்ணாத ஒரு நியூ பேட்டர்ன் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது பயமுறுத்தல்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். இதில் வந்து நீ சக்ஸஸ் பண்ணணும், பண்ணலைன்னா என்ன பண்ணுவேன், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், காஸ்ட் வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா யாரும் பண்ண மாட்டாங்க ஃப்ளோரிங் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். இதெல்லாம் நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பயப்படலை, பயம் வரல, எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு யோசனை. ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட்டிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் ப்ரைஸ் எப்படி இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்ம ஈக்குவலாக தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் நான் இந்த பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1 year டைம் எடுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டர்னே டெவலப் பண்ணி நம்ம கொண்டு வந்தது. அது இல்லாமல் நான் நாட் ஓன்லி ஃப்ளோரிங்குங்க, அது இல்லாமல் ஒரு பேட்மிண்டன் கன்சல்டென்ட்டும் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இப்போது சப்போஸ் வந்து ஒரு பிளேயராக இருக்காங்க, அவங்க ஒரு ஸ்டேட் லெவல் வரைக்கும் விளையாண்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாமல் தவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் தேவை, இந்த கைடன்ஸ்லாம் கொடுக்குறோம். ஒரு கோச்சு அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னா என்ன மாதிரி தேவை, அதே மாதிரி ஒரு அகாடமி வச்சுருக்கிற ஒரு ஓனர் அவரோட அகாடமி ப்ரொமோட் பண்ணணுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் தேவை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேட்மிண்டன் ரிலேட்டட் A to Z வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கன்சல்டென்ட்டாக கைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே
ஓகே, பேட்மிண்டன்ற அந்த ஃபீல்டுக்குள்ள என் காலை எடுத்து வைக்க முடியல அப்படின்ற அந்த வருத்தத்தை வைராகியமா மாத்தி அங்க கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை நீங்க கொண்டு வந்ததற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிங் எங்க நடந்தது, அதை உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது, அதில் விளையாண்டவங்களுடைய ஃபீட்பேக், அந்த இடத்தினுடைய உரிமையாளர்களுடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்தது? அதாவது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து பெங்களூரில் தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக வந்துருச்சு. ஆமாம், ஒரு 8 பேட்மிண்டன் கோர்ட்ஸ் ஒரே இடத்துல, அது மல்டி ஸ்போர்ட்ஸ் ஒரு அரேனா. ஸோ அந்த இடத்துல தான் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அதாவது ஒர்க்கர்ஸ், என்னோடய ஒர்க்கர்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 8 to 9 hours வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த 8 to 9 hours நானும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு சின்ன விஷயம், எது அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஈவன் ஸ்மால் மைன்யூட்டான ஒரு விஷயம் தப்பு செஞ்சாலும் உடனே மாற்றிக்கிறது, உடனே செய்கிறது, உடனே அங்கே வந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுன்னு சொல்லி அந்த 8 to 9 hours ஆல்மோஸ்ட் 35 days நான் அவங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணது. ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரிங்கில் அவங்க கொடுக்கும்போது அந்த ஓனரும் சரி அங்கே இருக்கிற கோச்சும் ஒவ்வொரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நிறைய கோர்ட்டில் விளையாடிருக்கும், நிறைய இண்டோர் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு பவுன்சிங் ஃபீல் எங்கேயும் ஃபீல் பண்ணலை, விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது, இது வந்து புதுசாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் எனக்கு இன்னொன்று ஒரு என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜி கிடைச்சது. ஆமாம், அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் வச்சு நம்ம ஓகே இந்த பேட்டர்ன் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வேர்ல்ட் கப் தெரியும், அதுக்கப்புறம் வந்து ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் அப்படின்றதுல வந்து நிறைய மாணவர்கள், நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் உள்ளே போகிறாங்க, அவங்களுடைய அந்த மென்டாலிட்டி அதை வந்து கண்டிப்பாக உங்களுடைய கன்சர்ன் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கீங்கன்றதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரியான ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார்? ஆக்சுவலாக வந்து ஒரு ஒலிம்பிக் விளையாடணுன்றது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அது ஒலிம்பிக் விளையாடணுன்றது நிறைய பேருக்கு அது வந்து எப்படி குவாலிஃபை ஆகுவாங்கன்றது கூட தெரியாது. நம்ம ஜஸ்ட் டிவியில் பார்க்குறோம், ஓகே ஒலிம்பிக் ஆடுறாங்களா, தோத்துட்டாங்களா, ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு சிம்பிளாக பார்க்குறோம். ஒரு ஒலிம்பிக் வந்து பேட்மிண்டனில் நான் சொல்கிறேன், அவங்க விளையாடணும் அப்படின்னாக்கா குவாலிஃபைன்னு ஒன்று இருக்கும், குவாலிஃபிகேஷன் ஆகணும். அந்த குவாலிஃபிகேஷன் ஆகணுன்னாக்கா லாஸ்ட் 2 years அவங்க பர்டிகுலர் ஒரு ரேங்கிங், ஓல்டு ரேங்கிங் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த 2 years அவங்க வந்து ஜெயிச்சே ஆகணும், ஒரு லெவலுக்கு போயே ஆகணும், அந்த மாதிரி ஒரு கட்டாவில் தான் இவங்க பண்ணுவாங்க. அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், அவ்வளோ ட்ராவலு, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் ஒலிம்பிக் வந்து ஏன் அவ்வளோ வேல்யூனா இது தான், இதனால தான். அதே மாதிரி ஒரு பிளேயர் வந்து 8 to 9 hours ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஆக்சுவலாக வந்து இந்த 2020 ஒலிம்பிக் நடக்க வேண்டியது இந்த கோவிடால் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு பிளேயரோட இது பார்த்தீங்கன்னா, ஈவன் வந்து ஒரு பிவி சிந்து இந்த மாதிரி இவங்களாம் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் அந்த 8 to 9 hours வந்து மோஸ்ட்லி ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபோனுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருப்பாங்க. ஆமாம், ஒரு பெரிய பிளேயர் வந்து வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி, ஆமாம், அந்த மாதிரி டெடிக்கேஷன், பேரண்ட்ஸோட சப்போர்ட் முக்கியமாக, டைவர்ட் ஆக மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க வந்து அந்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அது அது வந்து அந்த லெவலில் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க, கோச்சஸும் கைட் பண்ணுறாங்க ப்ராப்பராக. நம்ம நாட்டில் வந்து முக்கியமாக சொல்ல போனால் கோபிச்சந்த், அவர் தான் இந்த விஷயம் வந்து, அதாவது ஒரு இந்தியாவில் ஒரு பேட்மிண்டனுக்கு ஒரு மெடல் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து கோபிச்சந்த் தான். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து சைனா நெஹ்வால் மூலிமா, ரெண்டாவது வந்து பிவி சிந்து மூலிமா. இந்த 2021 வந்து நிறைய எதிர்பார்க்குறோம். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அகாடமிஸ் இருக்கும். ஃப்ளோரிங் அப்படின்ற விஷயம் ஒன் டைம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை திருப்பி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள்லாம் எடுக்கும் அப்படின்னும் பொழுது உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றதனுடைய அந்த தொடர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்குது சார்? அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எப்படி கிடைக்கும்? அதாவது வந்து ஒரு 10 years பேக் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் நீங்கள் விளையாடணும் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ரெக்ரியேஷன் கிளப்பில் மட்டும்தான் விளையாட முடியும். இப்போது ப்ரைவேட்டாக பேட்மிண்டன் கிளப்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒரு சென்னையில் பார்த்தீங்கன்னா 400 to 450 கிளப்ஸ் வந்துருச்சு. இது பார்த்து பார்த்து நிறைய பேர் வராங்க. இந்த ஸ்ப்ரெட் வந்து நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, நாட் ஓன்லி ஃபார் சென்னை, ஆல் ஓவர் இந்தியா இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய விஷயத்தில் ஆந்திராவில், தெலுங்கானா, சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி வராங்க. ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது ஒருத்தர் வந்து பேட்மிண்டன் கிளப் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னாக்கா
ஒரு இப்போ சென்னையில் வந்து ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கேன், அவரை பார்த்துட்டு இன்னொருத்தர் கட்டுறது, இன்னொரு ஏரியாவில் வருது, இந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது வந்து சீசனிங் அப்படி கிடையாது கிடையாது எப்பவுமே ஆல் டைம் வந்து ரெக்குயர்மெண்ட் இருந்துட்டு இருக்கு இருக்கு. ஏன்னா விளையாட்டுத் துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம சர்வை பண்ண முடியுன்ற எண்ணம் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மேனையும் தாண்டி அதில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் யங்ஸ்டர்ஸ் வராங்களா சார்? கண்டிப்பாக நிறைய பேர் வராங்க, பேட்மிண்டன் விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து பேட்மிண்டனுக்கு விளையாட்டுக்கு போனால் நான் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு சரியான இன்கம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஆஸ் ஈக்குவல் டு ஐடி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோ சம்பாதிக்கலாம் ஓப்பனாக சொல்லணும்னாக்கா. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் என்னன்னாக்கா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்கள், பேட்மிண்டன் விளையாடுற பசங்களுக்கு நிறைய இன்ஜினியரிங் சீட்டும் எம்பிபிஎஸ் சீட்டும் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு, ஃப்ரீயாக கிடைக்குது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய காலேஜஸ் இருக்குது தமிழ்நாடுக்குள்ளே, ஆல் ஓவர் சவுத் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவிலேயே இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு பெரிய காலேஜில் பல லட்சம் கொடுத்து சீட்டு வாங்குற சீட்டு வந்து உங்களுக்கு வந்து ஜீரோ ஜீரோவில் வந்து இது கிடைக்கும். திறமை அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அந்த திறமைக்காக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். அதே மாதிரி ஒரு ஒரு லெவலில் வந்து இவங்க ஒரு நேஷ்னல் லெவல்லையோ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ விளையாடுறாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாப்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா ஏர் இண்டியா, ஓஎன்ஜிசி, ரயில்வேஸ், இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆஃபீஸ் போயிட்டு உட்காரணும்னு கிடையாது, விளையாடணும் அவ்வளோதான். ஆமாம், பிடிச்ச ஃபீல்டில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த பிடிச்ச ஃபீல்டுலேயே உங்களை மறக்க முடியாத ஒரு தருணம், இதுதான் வந்து என்னுடைய பெஸ்ட் மொமெண்ட்டாக இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய தருணம், அதை பற்றி எங்களோட ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து இந்த பேட்மிண்டன் லெஜண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய கோச் கூட நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அப்படின்றத நான் அங்கே கேள்விப்பட்டோம், அந்த பற்றியும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ ஒரு வாட்டி நம்ம சென்னையில் விஜய மாலுக்குள்ள ஒரு நேஷ்னல் லெவல் லீக் நடத்தணும்னு சொல்லிட்டு நேஷ்னல் லெவல் லீக் நடத்துகிறாங்க. ஸோ மாலுக்குள்ள ஒரு பேட்மிண்டன் கோர்ட் வந்து செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாலுக்குள்ளே என்ன ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னாக்கா 11:00 மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க, நைட்டு 5:00 உள்ளே முடிக்கணும் வாட் எவர் செட்டப் அந்த அதுக்குள்ளே தான் டைமிங். மறுபடியும் பப்ளிக் வர்றதுனால எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ அந்த 5 to 6 hours அந்த செட்டப் ஃபுல்லாகவே முடித்தோம். முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ் அன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து கோபிச்சந்த் சார் வந்தார். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷனோட பிரசிடெண்ட் வந்து அன்புமணி சார். ஸோ இவங்க ரெண்டு பேரால் எனக்கு ஒரு இது கொடுத்துட்டு ஆமாம் இது பண்ணாங்க, அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம், ரொம்ப பாராட்டினாங்க அந்த நேரம். சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த மாதிரியான தருணங்கள் தான் வந்து நீங்கள் ஒரு மெடல் அச்சீவ் பண்ணதுக்கான ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். யாராக இருந்தாலும் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் உள்ளே போகும்போது அந்த ஃப்ளோரை தொட்டு கொண்டுட்டு போகும்போது உங்களுக்குள்ளேயும் அந்த ஒரு வேண்டுதல் இருக்கும், நல்லபடியாக இவங்க முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி உங்கள் அப்பாவுக்கு மண்ணுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கோ அதே மாதிரி தான் அந்த வகையில் தான் இப்போ நீங்களும் வந்திருக்கீங்க, அந்த ஃப்ளோருக்கும் உங்களுக்குமான ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பேசியிருக்கீங்க, ஒலிம்பிக்ஸ் அளவுக்கு நீங்களும் போகணும், நிறைய மாணவர்களை இங்கேருந்து கொண்டு போகணும், அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பால் பேட்மிண்டனை எப்படி வந்து இது இந்த பேட்மிண்டன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கோ அதே மாதிரியான ஒரு மோட்டிவேஷனை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச். வளர்ந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ ப்ளீஸ் சொல்லலாம். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட லேக் ஆகுது அவங்களுக்கு, ஒரு கைடன்ஸ் லேக் ஆகுது. அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்து அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணணும். அதாவது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் இருக்கும், ஒரு லெவலுக்கு லெவலில் இருக்கிற கோச்சஸ்க்கு ஒரு லெவல் அந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருக்கும். ஒரு நல்ல கன்சல்டன்ட் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு என்ன தேவையோ அது வந்து கைட் பண்ணலாம். ஈவன் வந்து எங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட கேட்டாலும் நாங்கள் கைட் பண்ணுவோம், இதுதான் கரெக்டான வழி, நீ போகிறது கரெக்டான ரூட் அப்படின்ற மாதிரி நாங்கள் கைட் பண்ணுவோம். சூப்பர் சார். ஸோ நீங்கள் எடுத்த ரூட்டும் ரொம்ப 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 கரெக்டான ஒரு ரூட் தான். டென்மார்க் வரைக்கும் இனிமேல் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது, இந்தியாவிலே இருக்காங்க நம்மளுடைய இந்தியா ஸ்போர்ட்ஸ் ஃப்ளோரிங் இந்த அற்புதமான நிறுவனம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஆல் த பெஸ்ட், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிலைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ. நேர்களே, உண்மையிலே விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் இந்த துறையில் நம்மளால் சாதிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறத விட சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வேலை நமக்கு கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயமாக நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி வந்திருந்த கெஸ்ட் தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த மகிழ்வோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.